அந்த கோஸ் இந்த கோஸ்ன்னு ஆயிரம் கோஸ் முடிச்சு நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம வயிற்றுக்குன்னு ஒரு சில கோஸை போட்டாதான் நம்ம வயிறும் சூப்பரா வேலை பார்க்கும். அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய கிரீன் கலர் கோஸை விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பர்பிள் கலர் கோஸையும் நம்ம வயிற்றுக்கு போட்டாதான் ஒரு சூப்பரான மிராக்கலான விஷயம் நம்ம உடம்புக்கு நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. அது என்னன்றத வீடியோல சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய கிரீன் கலர் கேபேஜை விட பர்பிள் கலர் கேபேஜ்ல 10 times அதிகமா விட்டமின் ஏ இருக்கும். விட்டமின் ஏ இருந்தாலே நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே எங்கா பளபளான்னு இருக்கும். 30 வயசுல நம்ம போன் டென்சிட்டி குறைஞ்சிருச்சா அப்படின்ற வசனம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர். அதுக்கான விட்டமின் கேயும் நம்ம இந்த பர்பிள் கலர் கோஸை கன்சியூம் பண்றதால ரொம்ப நல்லாவே ஏத்துக்க முடியும். இப்போ காய வெட்டுறோம், கடாயில கொட்டுறோம், ஒரு வெட்டு வெட்டுறோம், சூப்பரான பர்பிள் கலர் கேபேஜ பக்காவா எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, வெங்காயம், பழுத்த மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அப்படி இப்படின்னு லேசா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய கேபேஜ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியல்ல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த கலர் கொஞ்சம் கூட நமக்கு குறைஞ்சிடக்கூடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா பார்க்க எப்படி இருக்கோ அதே மாதிரி சமைச்சு முடிச்ச பிறகும் இருக்கணும். அப்படி எப்படி சமைக்கிறது அப்படின்ற ஒரு சூப்பரான ட்ரிக்கையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படியே மறக்காம மெட்ரோ மெட்ராஸோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய கேபேஜ் ஒரு 50% வெந்த பிறகுதான் உப்பு சேர்க்கணும். அப்பதான் இந்த கேபேஜ்ல இருக்கக்கூடிய பர்பிள் கலர் கொஞ்சம் கூட லீக் ஆகாம நல்ல ஒரு லாக்கிங் சிஸ்டத்துல குக் ஆகும். ஏதோ பூட்டு லாக்குன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. பர்பிள் கலர் மாறாம இருக்க இதுதான் ட்ரிக்கு. உப்பு போட்ட உடனே வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும், சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிரும், அப்ப வந்து கலர் வந்து அதிகமா வெளியேற ஆரம்பிச்சிரும். சோ இப்படி சமைக்கும் பொழுது கலர் அழகா கேபேஜோடய ஒட்டிட்டு இருக்கும். இப்போ ஒரு 90% கிட்ட வெந்துருச்சு. நடுவுல தேங்காவை போட்டு சுத்தியிலும் மூடி வச்சிடலாம். சோ தேங்காயில இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த ஹீட்டுக்கே பாத்தீங்கன்னா நல்லா வத்திரும். அதுக்கப்புறமா லைட்டா ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம். சோ எந்த பச்சை வாடையும் இருக்காது, நல்லா சூப்பரா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே இனிப்பா டேஸ்டா சூப்பரா இருக்கும். தேங்காவோட ஃப்ரெஷ்னஸ், கேபேஜோட அந்த ஒரு சூப்பரான ஒரு டெம்டிங்கான டேஸ்ட், அப்படியே அந்த பழுத்த மிளகாவோட காரம், கருவேப்பிலையோட வாசனைன்னு சொல்லி அல்டிமேட்டா செம சூப்பரான நம்ம ரெகுலர் கேபேஜ் பொரியலை விட இது இன்னுமே டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க இதே மாதிரி ப்ரிப்பரேஷன்ல ட்ரை பண்ணுங்க, கலரும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான ஒரு டிப், தண்ணி ஊத்தி இந்த காயை வேக வைக்க கூடாது. தண்ணி ஊத்திட்டீங்க சொல்லி முடிஞ்சு. அந்த தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணியிலேட்டும் அந்த கலரை ஃபுல்லா இழுத்துக்கும். அப்புறம் மொத்த ரெசிபியுமே லைட்டா வெளுத்து போன கலர்ல எல்லாமே பர்பிள் கலரா மாறிடும். சோ நானே ஃப்ரிட்ஜுக்குள்ள தேடி தேடி கலர் கான்ட்ராஸ்டா காட்டணும்னு சொல்லி ஒரே ஒரு பழுத்த மிளகா இருந்துச்சு, அதை எடுத்து சமையல்ல போட்டு இன்னைக்கு செம்மையா சமைச்சாச்சு. எனக்கு நம்ம கேபேஜை விட மிளகாதான் ரொம்ப கியூட்டா இருக்குது இந்த ரெசிபியில. இப்ப லாஸ்டா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா நல்லா கிரேட் பண்ண கோகோனட்டையும் அப்படியே மேல தூவிட்டு இதை நம்ம அருமையா காரக்குழம்பு, சாம்பார், நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய எல்லா ஒரு ரெசிபிக்கும் சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த கேபேஜ் சாப்பிட்றதால கேன்சரை ஃபைட் பண்ணக்கூடிய ஃப்ளோவனாய்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு சூப்பரான ரெசிபி, நல்ல போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நமக்கு கண்ணு பல்லு இதெல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு இந்த பர்பிள் கலர் கேபேஜ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த பர்பிள் கலர் கேபேஜில் நமக்கு அதிகமான விட்டமின் சி, அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கு. இதே கேபேஜை வச்சு இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம மெட்ரோ மெட்ராஸ்ல உங்களுக்காக வருது. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned with Metro Madras.